ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட முன்னாள் தொடக்க வீரரும் சரி அதிரடி பேட்ஸ்மேனும் சரி, அது நம்ம வீரேந்திர சேவாக் தான். இவங்க T20 அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு அதிக ரசிகர் பட்டாளமும் இருந்தாங்க. அவங்க பேட்டிங் ஸ்டைலால அடிச்சு நொறுக்கிட்டும் வந்தாங்க. இவங்களுக்கு T20னாலும் சரி, ஒன் டே டெஸ்ட், இதுல எந்த ஒரு ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, தன்னோட பாணியில பேட்டிங் ஸ்டைலால அடிச்சு நொறுக்குறவங்க தான் நம்ம சேவாக். இவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைச்சிறந்த பவுலர்ஸும் வந்து நிக்க கூட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங்கால சூப்பரா விளையாண்டவங்க தான் நம்ம சேவாக். ரீசெண்டா பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன் டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதுல 4-1 அப்படின்ற கணக்குல நம்ம இந்திய அணியானது முன்னிலையில இருக்காங்க. இதை பத்தி நம்ம சேவாக் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா மண்ணில் நம்ம இந்திய அணியானது சாதிச்சது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொன்னோம் அப்படின்னா குல்தீப் சலால் இவங்க ரெண்டு பேர் ஜோடியும் பாத்தீங்கன்னா கும்லே ஹர்பஜன் இவங்க செய்ய முடியாத சாதனையை கூட குல்தீப் சலால் வந்து செஞ்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய அணியில பேட்ஸ்மேன்களை வச்சுதான் வந்து அந்த அணியோட வெற்றியை வந்து தீர்மானிப்பாங்க. அந்த காலமெல்லாம் வந்து மலையேறி போயிடுச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ வச்சுதான் வந்து போட்டியோட முடிவையே வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சேவாக் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.